அலாமிகர வரக்காக வபரக்காத்துஹு இல்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலன் நபிஇ வாலா அலிஹி வஷ ஆஜ்மிஹின் இது உங்களுடைய தீன் கல்வி சேனல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ஒரு திக்ருடைய சிறப்பை தெரிந்ததுனால சைத்தான் நம்மளை இந்த திக்ரை செய்யவே விடுவதில்லை தினமும் சரி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து ஓதியதாகவும் பல அறிவிப்புகளில் இதை பற்றி வந்திருக்கு இன்னும் இதோடைய சிறப்பை தெரிந்தால்தான் சைத்தான் எவ்வளவுதான் நமக்கு ஒரு ஊசலாட்டங்களை கொடுத்தால் கூட இந்த திக்ரை நம்ம முறையாக பேணி வருவோம் இந்த திக்ரை வந்து நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் காலை எழுந்தவுடன் ஓதிருக்காங்க ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாடி ஓதிருக்காங்க இதை ஓதிவிட்டு துவா கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இரவு தூங்கும் போது ஓதிருக்காங்க Yeah. <laughs> இருந்து இரவு வரை எல்லா நேரங்களையும் ஓதிருக்காங்க ஆனால் நாம் அப்படி முறையாக பேணி ஓதி வருவோம்னா அப்படி இல்லை அந்த திக்ரு என்ன அது எவ்வளோ முறை ஓதுன்னு அதன் சிறப்பு என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும் ஆனால் நபிஸ்லா அலுவலி அவர்கள் வந்து அவங்க தொழுகைக்கு அப்புறம் திக்ரி செய்யாமல் இருந்ததில்லை ஒரு முறை வந்து ஒரு வேலையாக வெளியே கிளம்பி போகிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்துடுறாங்க சஹாபாக்களில் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க வந்து திக்ரி செய்யாமல் கிளம்ப மாட்டாங்க அப்போ வந்து நபிஸ்லா அலுவலி அவர்கள் வந்து போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டு மறுபடியும் திக்ரீ செய்கிறாங்க இந்த இடத்துல நாம் வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சிலவர் சிலமர்கள் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக ஓதி வந்திருக்காங்கன்னா வந்து அந்த திக்கிற முடிக்கிறாங்கன்னா நாம் எத்தனை நாள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நமக்கு எப்பயுமே தொழுது முடிக்கிறக்குள்ள உலக வேலை வந்துடுது தொழுகிறோம் துவாவும் செய்கிறதுல திக்ரும் செய்கிறதுல சில டைம் நம்ம திக்ரு செய்கிறதுல துவா மட்டும் செஞ்சிட்றோம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒழுங்காக துவா செஞ்சாவே திக்ரு செஞ்சாவே அது பெரிய விஷயமா இருக்குது காலை முதல் இரவு வரையும் வந்து நம்ம சிலாவில் சிலமர்கள் ஓதியதாக வந்திருக்கு நம்ம இப்போ எந்த திக்ரை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் இந்த திக்ரு ஓதுன்னு நமக்கு தெரியும் ஆனா வந்து இதோடைய சிறப்பு தெரியாதனால தான் நம்ம எது ஒவ்வொருதான் இருக்கும் இது வந்து அபூஹ்ரியா அலி அவர்கள் வந்து பதிவிடுறாங்க புகாரியில் வந்திருக்க ஒரு ஹதி இது இது பீசுலா அலி வந்து சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க வசதியா இருக்கிறவங்களாம் உயர்ந்த அந்தஸ்தை உடையவங்களாக சொர்க்கத்தில் இருப்பாங்களே சொர்க்கத்துல வந்து அந்த இன்பத்தை அனுபவிப்பாங்களேன்னு கேட்கும்போது நிம்சலா அவர்கள் கேட்குறாங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க தொழுகிற மாதிரி அவங்க தொழுகிறாங்க நாங்க நோன்பு வைக்கிற மாதிரி ஜிகாஜ் செய்கிற மாதிரி அவங்களும் ஜிகாஜ் செய்கிறாங்க ஆனா அவங்களிடத்துல இருக்க செல்வத்தின் காரணமாக அவர்கள் அதிகமாக உம்ரா செய்கிறார்கள் அவங்க வந்து சதக்கா செய்கிறாங்க ஜக்காத் செய்கிறாங்க இது எதையுமே நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியலையே எங்களால் இதெல்லாம் செய்ய முடியலையே அதன் காரணமாக அவங்க தானே நிறைய நன்மைகளில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நபிஸ்லாம் அல்ல இஸ்லாமர்கள் சொல்கிறாங்க அப்போ நான் உங்களுக்கு ஒன்று அறிவிக்கிறேன் அதை கொண்டு நீங்கள் யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கிறாங்களோ அவங்களை விட நன்மை செய்தவராக நீங்கள் ஆவீங்க இன்னும் உங்களுக்கு முன்னாடி சென்றவர்களை விடவும் இன்னி பின்னாடி வரக்கூடியவர்களை விடவும் வந்து நீங்கள் அதிக நன்மை செய்தவராக ஆவீங்க இதை நீங்கள் வளமையாக செய்து வந்தால் சொல்லிட்டு நபிஸ்லாம் அல்ல இஸ்லாமர்கள் வந்து சொன்ன திக்ரு தான் ஸோ மஹன் அல்லா இதை வந்து பல்வேறு அவர் அறிவிப்புகளில் வந்திருக்குது ஒரு அறிவிப்புல ஒவ்வொரு மாதிரி வரும் எப்படி வரும்னா பத்து முறை ஓதுங்க தொழுகைக்கு அப்புறம் அப்படின்னு வந்துருக்கு சில இடத்துல வந்து முப்பத்தி மூணு முறை ஓதுங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முறை வந்திருக்கு இப்படி ஓதுங்க இதை வந்து செய்தீங்கன்னா அனைவரையும் இருப்பீங்க அப்ப நம்ம அஞ்சு நேர தொழுகைக்கு அப்புறம் நம்ம இதை தவற விடலாமா இன்னும் வந்து முஸ்லீம்ல வந்துள்ளது அறிவிப்புல இதை யார் வந்து தொழுகைக்கு அப்புறம் இந்த திக்ரை வந்து வளமாக ஓதி வராங்களோ அவர்கள் வந்து நஷ்டம் அடைய மாட்டார்கள் அப்படின்னு வந்திருக்கு இம்மையிலேயும் சரி மறுமையிலும் சரி இன்னொரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் என்ன ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீதை வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கடல் நுரையளவு வந்து உங்களிடத்துல பாவங்கள் இருந்தாலும் உங்களுடைய அனைத்து சிறு பாவங்களையும் அல்லாஹு மன்னித்து விடுவான் இந்த திக்ரேன் நீங்கள் தொழுகைக்கு அப்புறம் ஓதுவதனால மற்றொரு அறிவிப்புல புகாரியில் வந்திருக்கு அலீப்னு அபுத் அலிப் அலி அல்லாங்க அவர்களை அறிவிக்கிறாங்க ஃபாத்திமார் அலி அல்லான்றா வந்து ஒரு முறை நபிசல்லா அலிஸ்லாம் இடத்துல வேலைக்காக ஆள் கேட்குறாங்க அதாவது வந்து வேலை செய்வது ரொம்ப சிரமமாக இருக்கிறது அந்த மாதிரி சமயத்தில் ஆள் கேட்கும் போது நபிசல்லா அலிஸ்லாம்னு சொல்றாங்க அதை விட சிறந்ததே உனக்கு நான் கற்றுத்தரேன் வளமையாக உதவி இதை இதைவிட சிறந்ததாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்றாங்க அதுவும் வந்து இதே திருதான் அழி அலி அவர்கள் வந்து இதை தூங்கும் போது ஓதாம தூங்கினதே இல்லையாமா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு ஆயிஷார் அலி அல்லாங்க வந்து அறிவிக்கிறாங்க நபிசலாசிமர்கள் காலையை எழுந்தவுடனே வந்து ஒரு துவாவை பத்து முறை ஓதுவார்கள் அதாவது வந்து உலகத்துடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஆனா அந்த துவாவை நேரடியாக எடுத்துன்னு ஓத மாட்டாங்க முதல் திக்ரு செய்வாங்க அந்த திக்ருல பாத்தீங்கன்னா இந்த மூணு திக்ரு உங்களுக்கு இருக்கும் அப்ப காலை எழுந்ததுல இருந்து வரை நபி சலா அவர்கள் செய்து வந்திருக்காங்க இன்னும் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுமா இந்த திக்ருடைய சிறப்பை பார்ப்போம் அப்ப பாருங்க சுபஹான் அல்லான்னு நீங்க ஓதுனால அல்லாஹ் ஆயிரம் பாவங்களை மன்னிக்கிறான் அப்படி இல்லாட்டினா ஆயிரம் நன்மைகள் உங்க கணக்குல எழுதப்படுது அதே மாதிரி அல்ஹந்து நீங்க ஓதுவதனால நம்முடைய மீஜான் தெராசி நிரப்பக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி அல்ஹா அக்பர் நீங்க ஓதுவதனால தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்களே பாருங்க இந்த மூணுமே என்னன்னா அல்லாஹு புகழக்கூடியது அல்லாஹு பரிசுத்தமானவன் சுபஹான் அல்லானா அலஹந்துல்லானா அல்லாஹூ எல்லா புகழும் அல்லாஹூக்கு பர்னா அல்லாஹூ மிக பெரியவன் அதாவது அல்லாஹுவை புகழ்கிறோம் இல்லா ஓதலாமா அலகது இல்லா அது உங்களுக்கு என்னன்னா களிமா அது நீங்க நீங்க ஓதி கொள்ளலாம் ஒரு அறிவிப்புல அதையும் சேர்த்து வந்திருக்கு எல்லாத்தையுமே நாளையும் வந்து இருபத்தைந்து முறை ஓதி ஓதி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த நான்கையும் ஓதுனாலும் சரி இல்ல மூணையும் ஓதுனாலும் சரி ரைத்தான் என்னதான் தடுங்கள் பின்னாலும் இதை நீங்க தவறாம செய்து வாங்க எப்பயும் சொல்வதுதான் இஸ்லாம் அல்லாமர்கள் வலியுறுத்திய எத்தனையோ விஷயத்த நம்ம செய்யாம இருக்கிறோம் அந்த மாதிரி விஷயத்த உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தான் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு இந்த வீட்டு வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல